நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கம். பார்த்தீங்களா, என்னைக்கா இருந்தாலும் உன்னை வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று நம்ம சேனலில் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? லிங்கா தோல்வி படம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அதை இந்த ட்ராக்கர்ஸ் பணத்தை வாங்கின்னு மறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அது உண்மையாயிருது பாருங்க. நேற்று பாருங்க, கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தப்ப சொல்கிறவங்க சொல்லின்னு போட்டுங்க, லிங்கா 188 கோடி வசூல் பண்ண ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இது எல்லாருக்கும் தெரியும், ரஜினி சாருக்கும் எங்களுக்கும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய திருப்தி கொடுத்த படம். அந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்து தெரியுங்களா, ஃபெயிலியர் லிங்காவில், அது வந்து கட்சி ரீதியாக ஒருத்தவன் பண்ண வேலை. அது அவன் வந்து ஒரு ரஜினிக்கு எதிராக சப்போர்ட் பண்ணுற கட்சியை சேர்ந்தவன். ரஜினி அவர்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு அந்த, அதாவது ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு நகரத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரை வாங்கியிருக்கு, வேணுன்ட்டு அதை 10 மடங்கு அதிகம் வாங்கி எனக்கு பணம் வரல பணம் வரலன்னு புருடா விட்டான் வச்சிங்களேன். அவன் தான் வந்து என்னை லிங்கா ஃபெயிலியர் ஆகிட்டு பணத்தை கொடுங்கன்னு சொல்லி தெருவில் உட்காந்து கூவனவன். அவன் வந்து கூவந்து வந்து ஃபெயிலியர் ஆகிட்டதுனால கூவலிங்க, ரஜினி அவர்களுக்கு எதிராக அவர் பேரை கெடுக்கணும்னே கூவனும் அவன், புரியுதுங்களா? அப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுத்து அவன்கிட்ட வந்து வாங்கியாச்சு, அது வேறு விஷயம் வச்சிங்களா? பாருங்கள், அன்றைக்கே சொன்னாங்க பாருங்கள், லிங்கா தோல்வி படம் கிடையாது, ரஜினி சார் வரலாற்றிலேயே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்றத அன்றைக்கே சொன்னாங்க. அதுதான் அந்த ட்ராக்கர்ஸ் வந்து லிங்கா தோல்வி படம்னு பணத்தை வாங்கின்னு ஊற்றினு இருந்தாங்க. அவனுங்கள்லாம் செருப்பட்டி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு கே எஸ் ரவிக்குமார் சொன்னார், லிங்கா தோல்வி படமா எவன்டா சொன்னது, லிங்கா 188 கோடி வசூல் செஞ்ச மாபெரும் வெற்றி படம் அன்னைக்கே. எப்பங்க, அப்பவே பல வருடங்களுக்கு முன் வந்த லிங்க 188 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்களா, இப்பயாவது உண்மையை புரிஞ்சுக்கணுங்க. நம்ம இந்த பணத்தை வாங்கி வாயில வட சொல்றான்ல ட்ராக்கர்ஸ், இவனுங்கெல்லாம் நம்ம நம்பினா உண்மையான சினிமா செய்தி கிடைக்காதுங்க. சத்தியமா இவனுங்க நினைச்சான்னா பணத்தை வாங்கினு வெற்றி படத்தை தோல்வி படத்தை வெற்றி படணுங்க. ஏன் சகாப்தத்தையே மாற்றுவாங்க. புலிகேசி படத்தில் வடிவேல் சொல்லுவார் தெரியுங்களா, எப்படின்னா அந்த உடம்போட சேர்ந்து தலையை ஓட்டுற மாதிரி பார்த்தா இவன் தான் வந்து புலிகேசி, வருங்காலத்தில் நம்மளை வந்து நம்ம பேரை சொல்லணும்னு சொல்லுவார் தெரியுங்களா, புருடா விட்டு. அந்த மாதிரி தாங்க இப்போத்தைய ட்ராக்கர்ஸ் பணத்தை வாங்கினு பச்சையாக போய் சொல்கிறானுங்க, வெற்றி படத்தை தோல்வி படம்றாங்க, தோல்வி படத்தை வெற்றி படம்றாங்க. நாம தாங்க முஷிக்கணும் எது நல்ல செய்தி கெட்ட செய்தின்றது. ஏங்க, சினிமா செய்திலேயே நம்ம முக்கியமானது ஒரிஜினல் செய்தி வேணும் இல்லைங்களா? இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதுங்க. நன்றி, வணக்கம். இப்போ ரஜினி சார் இருக்கல சார், 158 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு சார், எல்லாம் வெளியில எப்படி வேணா பேசிட்டோம், 158 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு 180 கலெக்ட் பண்ணியிருக்கான், 180 கலெக்ட் பண்ண. ஆனா ஏதோ ஒரு 4 பேர் ஏதோ ஒன்று பேசி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல பாருங்க. அதான் உண்மை, ஒரு நாள் வெள்ளம் இந்த உலகம் முன் பேர் சொல்லும். அது வந்து ரஜினி சார் இஸ் கிரேட் ஆக்சுவலி. அது வந்து கொஞ்சம் கூட 1% கூட இப்படியெல்லாம் ஊரில் பேசுகிறாங்களே, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அதை பற்றி கவலையே படல. எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க. அது லாஸ்ட் மினிட்ல வந்து வேற வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.